வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதிய உண்டியல் சேலஞ்ச், அதாவது அக்டோபர் டு டிசம்பர் மாதம், அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஸோ எப்படியெல்லாம் செலவை கட்டுப்படுத்தி பணத்தை சேமித்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட செட் டாக்ஸ் சேனலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே என்னோடய செட் டாக்ஸ் ஃபேமிலிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நிறையா மணி சேவிங்ஸ் வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்து நீங்களும் சேவ் பண்ண ஆரம்பிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ புதிய உண்டியல் சேலஞ்ச்னா என்ன அப்படின்னு நிறைய புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ பிளேலிஸ்ட் செக்ஷனுக்கு போய் நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த திட்டத்தை பற்றி, இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் பற்றி வீடியோஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேருந்து அப்புறம் ஒவ்வொரு மாதமும் நான் எப்படி பணம் சேமித்தேன் அப்படிங்கிற வீடியோஸும் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த 2021 ஜான்வரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செலவு செய்யும் போதும் அதில் மிச்சப்படுற தொகையை தனியாக ஒரு உண்டியலில் சேர்க்கறது தான் இந்த புதிய மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச், அதாவது புதிய உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்க, ஒரு 250 ருபீஸ் எடுத்துகிட்டு 1 வீக்கான காய்கறி வாங்க போகிறீங்கன்னா அதில் ஒரு 20 ருபீஸ் மிச்சம் பண்ணிங்கன்னா அந்த 20 ருபீஸ் அந்த உண்டியலில் போடணும். அட்லீஸ்ட் ஒரு பேனா வாங்க போகிறீங்க, 10 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இப்போ 5 ருபீஸ் பேனா இருக்குன்னா 5 ருபீஸ் பேனா வாங்கிட்டு 5 ருபீஸை மிச்சம் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவில் இருந்தும் எவ்வளவு மேக்ஸிமம் மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணி அந்த ஒரு உண்டியில் சேர்த்துட்டு வரீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி சேவிங் புதிய உண்டியல் மணி சேவிங் சேலஞ்சோட திட்டம். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன செலவெலாம் கட்டுப்படுத்தி உண்டியில் பணத்தை சேமித்தேன் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸை மிச்சம் பண்ணியிருப்போம் ஒரு டைம், அதே வந்து அடுத்த மாதம் சொல்ல மாட்டேன். ஸோ எது புது விஷயமா இருக்கோ அதை மட்டும்தான் வந்து இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட்டடாக ஏற்கனவே எப்படியெல்லாம் பணம் சேமித்தேன் அப்படிங்கிறத போய் இந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அந்த ஜனவரி மாதம் எப்படி சேவ் பண்ணேங்கிறது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ரிப்பீட்டடாக அதே சொல்ல மாட்டேன். இப்போ பெட்ரோல் வந்து இப்போ 100 ரூபா போட போகிறேன்னா 80 ருபீஸ் போடுவேன், 20 ருபீஸ் சேவ் பண்ணிடுவேன் ஒரு டைமும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ரிப்பீட் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்கிறதுனால புதுசாக எது செஞ்சால் மட்டும்தான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே வரும். ஸோ அப்போ அந்த பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள எல்டர்ஸ்லாம் வந்து பிளஸ் பண்ணி ஒரு 2000 ருபீஸ் கொடுத்தாங்க. அதை அப்படியே சேமிச்சாச்சு. ஸோ அதை செலவே பண்ணல. அதே மாதிரி எப்போதுமே ஒவ்வொரு மாதமும் ஹோட்டலில் வெளியில் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி பட்ஜெட்டில் ஒரு 1000 ருபீஸ் ஒதுக்குவோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வந்து நம்ம வெளியிலே சாப்பிடக்கூடாது, சரி 1 மந்த் வெளியில் சாப்பிடாமல் இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வெளியில் அக்டோபர் மாதம் வெளியிலே வாங்கி சாப்பிடல. ஸோ அதனால் அதுக்கு ஒதுக்குன்னு அந்த 1000 ருபீஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உண்டியலில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு 2 மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய பர்த்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு 2000 ருபீஸ் வந்து பட்ஜெட் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் கடைக்கு போயிட்டு 1500 மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு 500 தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ 1500 தான் என்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிட்டு, ஸோ அந்த 1500க்குள்ளே என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸஸ் வர மாதிரி நானே வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போன செலவு பண்ணுறதுக்கு போனப்போ ஒரு 500 ருபீஸ் வந்து பேலன்ஸ் மிச்சம் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த உண்டியலில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் இபி பில் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இபி பில்க்கு வந்து 600 ருபீஸ் வந்து எப்போதுமே ஒரு மாதத்துக்கு 300, ஸோ 2 மந்த்ஸுக்கு 600 எடுத்து வச்சுருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்து 450 தான் வந்து இபி பில் வந்துச்சு. ஸோ 150 ருபீஸ் வந்து பேலன்ஸ். ஸோ அதை வந்து அப்படியே வந்து இதில் உண்டியலில் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா மிச்சப்படுற சில்லறையெல்லாம் வந்து ஒரு உண்டியலில் போடுவோம். ஸோ அது வந்து நிறைய டைம் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாதமுமே வந்து அந்த மிச்சப்படுற சில்லற காசுகளை தனியாக உண்டியலில் போடுவோம். ஸோ அந்த 3 மாதத்துக்கு உண்டியல் உடைக்கவே இல்லை, ஜஸ்ட் அப்படியே வந்து அந்த காசை சேர்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து December 31st தான் வந்து அந்த சில்லற காசு எவ்வளோ இருந்துச்சுன்னு என்னென்ன. ஸோ 600 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் சில்லறையாக மாற்றி நோட்டை கரன்சியாக மாற்றி அந்த உண்டியலில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிசம்பர் மாதம் வந்து கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் இருக்குது ஸோ எங்களுக்கு. ஸோ அப்போ வந்து வீட்டில் ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸ், அப்புறம் அன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் லன்ச்சு. ஸோ இதுக்காக எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அமௌண்ட் ஒதுக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ் ஒரிஜினல் பட்ஜெட் போட்டிருந்தோம். 10,000 ருபீஸ்க்குள்ளே கிறிஸ்மஸ் செலவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே பணம் ஒதுக்க வேணாம். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால 10,000 ருபீஸ் தான் ஒதுக்கி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 8,000 ருபீஸ் தான் ஆச்சு.
ஸோ ஸ்வீட்டு அன்றைக்கி செய்யக்கூடிய லஞ்ச் ட்ரெஸ் எல்லாமே சேர்த்து 8,000 ருபீஸ் தான் வந்து எங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு 2,000 ருபீஸ் வந்து அந்த பட்ஜெட்லேருந்து மிச்சமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிறிஸ்மஸ் பட்ஜெட் என்ன, இது எப்படி 2,000 ருபீஸ் மிச்சம் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன், அதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அக்டோபர் மாதம் ஒவ்வொரு மாதமும் நம்ம பட்ஜெட் அமௌண்ட் எடுத்து வச்சுருப்போம்ல மாத செலவுக்குன்னு சொல்லி, 13,500 தான் 3 மாதத்துக்குமான என்னோடய பட்ஜெட். ஆனால் எக்ஸ்பென்சஸ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மொத்த செலவு பார்த்திங்கன்னா 13,000 முடிச்சாச்சு. ஸோ 500 ரூபாய் சேவ் பண்ணியாச்சு. நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், 13,500 எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12,500 அந்த மாதத்தோட செலவெல்லாம் முடிச்சு மிச்சம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1,000 ருபீஸ். டிசம்பர் மாதம் 13,500 ஒரிஜினல் பட்ஜெட்டு. ஸோ எல்லா செலவும் போக மிச்சப்பட்டது வந்து 500 ரூபாய் தான். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே அந்த உண்டியல் சேலஞ்சில் போட்டாச்சு, உண்டியலில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த 3 மாதமாக சேவ் பண்ண அமௌண்ட்டு. ஸோ இந்த ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த நியூ உண்டியல் சேலஞ்சில் மொத்தமாக எவ்வளோ பணம் சேர்ந்துச்சுன்னு தனி வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.